கர்நாடக மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என நாய் ஜோசியம் பார்த்த வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. மாண்டியா பகுதியில் கோபி என்பவர் தனக்கு சொந்தமான பைரவா என பெயரிடப்பட்ட நாய் மூலம் ஜோசியம் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் அடுத்த முதல்வர் யார் என கணிக்க தற்போதைய முதல்வர் பசவராஜ் பொம்மை, முன்னாள் முதல்வர் குமாரசாமி மற்றும் டி கே சிவக்குமார் ஆகியோரின் புகைப்படங்களை நாயின் முன் வைத்துள்ளார். அதில் குமாரசாமி புகைப்படத்தை நாய் வாயால் கவ்வி எடுத்தது. கடந்த 2 ஆண்டுகளாக பைரவா நாயின் கணிப்பு உண்மையாகி இருப்பதாக பலர் நம்புவதாகவும் கூறப்படுகிறது. சூடானில் இருந்து 360 இந்தியர்கள் ஆபரேஷன் காவேரி என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் விமானம் மூலமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். மீட்கப்பட்டவர்கள் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமர் மோடி மற்றும் இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சூடானில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அங்குள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சூடானில் இருந்து சிறப்பு விமானத்தின் மூலமாக 360 இந்தியர்கள் பாதுகாப்பாக டெல்லிக்கு வந்தடைந்தனர். மீதமுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது.